ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி அருகம்புல் சாறு எப்படி, அருகம்புல் பற்றி பேச இருக்கிறேன். அருகம்புல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ரொம்ப எங்கே பார்த்தாலும் கிடைக்குது. இது வந்து இதுக்காக ரொம்ப தரப்பட தேவையில்லை. ஏன்னா இது வந்து இந்தியாவிலும் கிடைக்குது, இலங்கை எல்லா இடங்களையும் கிடைக்குது. இது மழை காலத்தில் நன்றாக பச்சை பசலையும் இருக்கும். ஈவன் வறண்ட காலத்திலும் கூட அது வந்து இருக்கும். இதற்கு வந்து நம்ம ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. இது வந்து நம்ம இதை பற்றி நம்ம பேச வேண்டும் என்றால் பிள்ளையார் நம்ம விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் வழிபாடு செய்வது வழக்கம். ஆகாதது அருகம்புல்லால் ஆகும் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. இதிலிருந்து என்னவென்றால் அருகம்புல் சாப்பிட்டால் நீங்கள் எந்த நோயும் நம்மளை அணுகா. இதற்கு பல பெயர்கள் உண்டு. என்ன கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து துர்வா கிராஸ், டியூபோ, டாக்ஸ் டூத் கிராஸ், பஹாமா கிராஸ், கோச் கிராஸ் அண்ட் இந்தியன் டோப். இது வந்து பல பெயர்கள் இருக்கிறது. இது வந்து இந்த ஜூஸ், இந்த சார், இந்த அருகம்புல் சார் நம்ம உடம்புக்கு மிகவும் நல்லது. இதை எப்படி பண்ணுவதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம அதை வந்து நம்ம தொட்டிலையும் இதை வளர்க்கலாம். இதை வந்து நம்ம சுத்தமாக தண்ணீரில் கழுவி அலச வேண்டும். ஏன்னா அதில் கிருமி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை ஒரு கையளவு அருகம்புல்லை எடுத்துக்கொண்டு 100 ml தண்ணீர், துளு தண்ணீரில் அது நல்லா கொதிக்க வேண்டும். அதில் சிறிதளவு மிளகு, சீரகம், சிறிதளவு மஞ்சள், உப்பு, அல்லது பனைவளம் சேர்த்துக்கலாம். சில பேர் அதில் வந்து தேனும் சேர்ப்பாங்க, அதுவும் நல்லது தான். சில பேர் வந்து கோகனட் வாட்டர், இதெல்லாம் சேர்த்துற பிறகு இதை வடிகட்டி 50 ml வெறும் வயிற்றில் நம்ம காலையிலும் மாலையிலும் நம்ம சாப்பிடணும். இதில் என்ன இருக்குது என்று பார்த்தீங்கன்னா இதில் நார் சத்து இருக்கிறது, புரோட்டீன், பாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் ஏ அண்ட் சி இருக்கிறது. இது உடம்புக்கும் மிகவும் நல்லது. இது சாப்பிடுவதால் எந்தெந்த வியாதிகளை நாம் இது பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம் என்று நம்ம பார்க்கணும். குறிப்பாக அசிடிட்டி இதை கண்ட்ரோல் பண்ணுகிறது. இது சாப்பிட்டவர்களுக்கு அசிடிட்டியே வராது. நமது நரம்பு மண்டலத்திற்கு இது மிகவும் நல்லது. மலச்சிக்கலை தவிர்க்கலாம். சில பேருக்கு மலச்சிக்கல் இருப்பதால் சில பேர் அவதிப்படுகிறார்கள். இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டால் மலச்சிக்கலை முற்றிலுமாக தவிர்க்கலாம். இரத்தம் சிவப்பு அணுக்கள், ஹீமோக்ளோபின், அது உற்பத்தி வந்து கூடத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி, இப்போ நம்ம கொரோனா காலத்தில் வந்து இம்யூன் பூஸ்ட் பண்ணுது நம்ம இம்யூன், அதனால் அதை வந்து இது பண்ணுது. கொரோனா இருந்தாலும் சரி, கொரோனா போன பிறகும் இதை நம்ம தொடர்ந்து அருகம்புல் ஜூஸை நம்ம சாப்பிட்டால் நம்மளுக்கு நல்லது. இதனால் உடல் எடை குறைய வாய்ப்பு இருக்கிறது. பற்கள் வலிமை அடையும். பெண்களுக்கு தாய்ப்பால் சுரக்க இது ஒரு வழிவகை செய்கிறது. சர்க்கரை நோய், சர்க்கரை நோயை இது கட்டுப்படுத்துகிறது. ரத்தத்தில் சர்க்கரை அளவு சுகர் லெவல்னு சொல்வார்கள், அதுவும் கட்டுப்படுகிறது. தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இதை சாப்பிட்டு வந்தால் அதையும் குணப்படுத்த ஒரு நல்ல ஒரு மருந்து. சில பேருக்கு தோல் நோய் இருக்கும் பொழுது இந்த அருகம்புல் அந்த கூழை அதனோடு மஞ்சள் சேர்த்து அது அந்த தோல் அந்த அந்த மேலே தடவி வந்தால் அரிப்பு இருந்த இடத்துல அது வந்து சில நாட்களில் குணமடையும். சில பேருக்கு தூங்கும் போது நல்லா மூச்சு விட முடியாது. இது நன்றாக மூச்சு விட ஒரு வழிவகை செய்கிறது. பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய், அது கூட இது வந்து அந்த குறைகளை நீக்கிறது. சில பேருக்கு பசி இருக்காது, அருகம்புல் சாப்பிட்டு வந்தால் நன்றாக பசி எடுக்கும். இனவெறித்தி சம்மந்தப்பட்ட நோய்களை இது கட்டுப்படுத்துகிறது. நல்ல சில பேருக்கு ஜீரணமாகாது, எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து அவங்களுக்கு அதே வந்து இதை சாப்பிட்டு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நல்ல ஜீரணமாகும். பிபி கண்ட்ரோல், ரத்த அழுத்தத்தை இது குறைக்கிறது. ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்வார்கள், அந்த நோயை இது குணமாக்குகிறது. இதை எல்லாம் விட இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு வந்து சில பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு பிறகு கீமோதெரப்பி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரேடியோதெரப்பி. கீமோதெரப்பி சில பேருக்கு உடம்புக்கு சில பக்க விளைவுகளை உருவாக்கும். இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இதில் குளோரோஃபில் அதிகமாக இருக்கிறது. குளோரோஃபில் அதிகமாக இருக்கிறதால் அதை வந்து நீங்கள் அந்த பக்கவிளைவுகளை இல்லாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம்.
இப்படி இவ்வளோ நோய்களை கட்டுப்படுத்தும் இந்த அருகம்புல் ஜூஸ், அதை சாறு என்று சொல்வார்கள், அதை சாப்பிட்டு வந்தால் நாம் பல நோய்களை நோய்களின்றி மிக ஆரோக்கியமாக வாழலாம். இதை என்னுடைய இந்த இதுவும் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை பை.